டு நாஞ்சில் பிரேமா சமையல். இன்றைக்கி நான் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். ஒரு 6 உருளைக்கிழங்கு நான் ஏற்கனவே குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் காயம், கடுகு, மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு எண்ணெய். நம்ம இஞ்சி பூண்டை வந்து நல்லா நசுக்க இடித்து வச்சுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சப்பொடி, வத்தல் பொடி, தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் கரம் மசாலா பொடி, நம்ம வேக வச்சிருக்க இந்த உருளைக்கிழங்க எல்லாம் போடணும். எடுத்து போட்டு அப்படியே மெதுவாக கிளறி விடணும். தீயை கொஞ்சம் குறைச்சி நம்ம வச்சு தான் செய்யணும், இல்லாட்டினா அடி பிடிச்சிரும். தேவைன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் அப்படியே விட்டு கொஞ்சம் அப்படி ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம். இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு புளியோதரைக்கு, தயிர் சாதம், அப்புறம் ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நீங்களும் இதை செய்து பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.